நார்மல் வாட்டர் ஊத்திக்கலாம், இல்ல ஐஸ் வாட்டர் ஊத்திக்கலாம், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த பிராண்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம 65% வரைக்கும் நம்ம வந்து எனர்ஜி சேவிங் வந்து எக்ஸாக்டா கொடுக்க முடியும். On yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel any hate, go create what you want, feel compelled, yeah. And once you finally get a taste of the race, you'll never look back once you felt that. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. About others way before myself, yeah. I guess that's why I feel like I go through hell, damn. Wasting time on your dreams instead of mine, yeah. About to turn this franchise around on a dime, man. It's all about fun. Hey, my dear, welcome to Mr. Desi's YouTube channel. So, in the next video, we will see what we are going to do. So, we will see ACs and air cooler. So, AC is going to be here. We will see wholesale and retail. So, AC is not the only thing. We will see fridge, TV, electronics. We will see wholesale and retail. So, we will see all models. We will see variant. And there is a branded. Mostly, we will see in the AC. ஹையர் வந்து மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹையர் மட்டுமே இல்லாம நம்ம வந்து சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி வேற மாதிரி பிராண்டு, இந்த மாதிரி இங்க இல்லாத நமக்கு பிடிச்ச இந்த மாதிரி வேற மாதிரி பிராண்டு எல்லாமே நம்ம கேட்டது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம சம்மர், இந்த டைம் சம்மர் இல்லைங்களா, ஸோ கவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசி ஏர்கூலர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல் பட்டன் சேர்த்து அனுப்பிச்சிருங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தப்பா. கண்டிப்பா இருக்கும்.
சோ வந்து இப்ப ஏசில வந்து என்னென்ன பிராண்ட் பண்றோம்னு சொல்லிடுறேன். அதுக்கான அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்க. ஏசில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேஜரா ஹையர் பண்றோம். சரிங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒனிடா பண்றோம். சரிங்க. டிசிஎல், எல்ஜி, சாம்சங் இந்த பிராண்ட் எல்லாமே நம்ம ஏசி பண்றோம். சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே வந்து என்னென்ன வாரண்டி கொடுக்குறாங்க, என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு நான் ஜிப்ல சொல்லிடுறேன். சரிங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜி அண்ட் சாம்சங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டோருக்கு உங்களுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. சரி, ஓகே. அவுட்டோருக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. சோ இது வந்து காமனா எல்லா பிராண்டுமே கொடுக்குற வாரண்டி தான். சரிங்க. சோ இது வந்து எல்லா பிராண்டும் அதே மாதிரி சேம் பண்றாங்க. அதே மாதிரி ஒனிடாவும் சேம் அதே மாதிரி பண்ணி தராங்க. சரிங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் எல்லாமே யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு வந்து பிசிபி போர்டு யூஸ் பண்றாங்க. சரிங்க. 100% குரூர் காப்பர் காயில் யூஸ் பண்றாங்க. சரிங்க. சோ இது காமனா, இதுவும் வந்து உங்களுக்கு மத்த பிராண்ட்ல எல்லா பிராண்ட்லயும் வர மாதிரி காமன் திங்ஸ் மட்டும் தான் எல்லாமே யூஸ் பண்றாங்க. சோ இத பைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராண்டுக்காக சேல் ஆகும். அந்த பிராண்ட் நேமுக்காக செல்லிங் கொடுக்கும். நம்மளோட ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. சரி, ஓகே. சோ அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஆப்ஷனுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இப்ப வந்து உங்களை வந்து ஹையர் பர்ச்சேஸ் பண்றாங்க. சரி, ஓகேங்க. நீங்க மத்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி ஆகட்டும், அது இல்லாம வந்து ஆப்ஷன் ஆகட்டும், ரெண்டுமே நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்கறதுனால இன்னைக்கு ரேட்ல வந்து ஒரு கஸ்டமர் ஒரு வேற பிராண்ட் பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தாங்கன்னா கூட நம்மளோட ஏசியில இருக்கிற ஆப்ஷன் அண்ட் வாரண்டி ரெண்டையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது லாஸ்டா வந்து ஹையர் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த வாரண்டி என்ன நம்ம பண்ணி தரோம்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம இன்டோருக்கு 5 வருஷம் ஃபுல் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாம அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே 10 வருஷம் வாரண்டி பண்ணி தராங்க. நம்ம வந்து 12 வருஷம் அவுட்டோருக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓ, மத்த பிராண்டுக்கு நீங்க 12 வருஷம் பண்ணி தரீங்க. மத்த பிராண்ட் எல்லாமே 10 வருஷம் கொடுக்கும்போது நம்ம 12 வருஷம் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. இதுல இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பிராண்டுமே கேட்டிருக்க மாட்டீங்க, கேஸ் ரீஃபில்லிங் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஓ, சரி சரி. இது உங்களுக்கு எந்த பிராண்ட்லயுமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்காது. சோ நம்ம ஏசி நீங்க ஹையர்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு இன்டோருக்கு 5 வருஷம் ஃபுல் வாரண்டி வித் கேஸ் நீங்க வந்து ஒவ்வொரு தடவை நீங்க இன்டோரை கழட்டணுமா இல்ல நீங்க ஃபில்டர் கழட்டி பண்ணணுமா அப்படிங்கறது தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இதுலயே வந்து செல்ஃபின் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்க ஒரு ஏசி ஆன் பண்ணிட்டு அந்த செல்ஃபின் ப்ராசஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா போதும், ஒரு 21 நிமிஷம் அந்த ப்ராசஸ் ஆகும். சரிங்க. இந்த 21 நிமிஷத்துல டோட்டல் இன்டோர் யூனிட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு டெக்னீஷியன் வச்சு நம்ம பண்ணோம்னா கிளீன் பண்ணுமோ சேம் அதே எஃபெக்ட் நம்ம பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஏசியும் வந்து இன்டோர் ஃபுல்லா ஐஸ் ஃபார்ம் ஆகும். அந்த இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் உங்களுக்கு கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆயிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் கூட உங்களுக்கு வந்து வாட்டர் லே கனெக்ட் ஆகி அவுட்லெட் ஓஸ் வழியா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. நம்ம இந்த ப்ராசஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஏசி வந்து 21 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிளீன் பண்ணிக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய பாயிண்ட். சொன்னேன் நீங்க ஒரு அதர் பிராண்ட் பாக்கலாம்னு வராங்க, இல்ல வந்து வேற ஏதோ ஒரு ஏசி பாக்கலாம்னு வர ஒரு கஸ்டமர்ஸுக்கு எல்லா கடையிலும் ஒரு ஏசி கேட்டு வரும்பொழுது நம்மளோட ஹையர்ல இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஹையர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களே கேட்க ஆரம்பிப்பாங்க, ஓ இதுல வேற என்ன அட்வான்டேஜ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ அதே மாதிரி நம்ம எல்லா அட்வான்டேஜும் நம்ம பிளஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வந்து இன்வெர்டர் டெக்னாலஜி ஆகட்டும், நம்மளோட ஹையர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்வெர்டர் எக்ஸ்பர்ட் தான் சொல்லுவோம் இந்தியாவில. சோ அந்த அளவுக்கு என்னன்னா நம்ம வந்து அந்த இன்வெர்டர் வந்து நம்ம வந்து அவ்வளவு டெவலப் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வைஸா பெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். பாத்தீங்கன்னாலே தெரியும் இடத்துல ட்ரிபிள் இன்வெர்டர் பிளஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம். அதாவது இன்னைக்கு வரைக்குமே எல்லா பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இன்வெர்டர் யூஸ் பண்றாங்க. ஒரு சில பிராண்ட் வந்து நேம் சொல்லக்கூடிய ஒரு சில பிராண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டியூல் இன்வெர்டர் யூஸ் பண்றாங்க. நம்மளோட ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி யூஸ் பண்றோம். ட்ரிபிள், என்ன ரீசனுக்காக ட்ரிபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி யூஸ் பண்றோம், அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த பிராண்டை விட உங்களுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது மத்த பிராண்ட்ல ஒரு 4 இன்வெர்டர் போறீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹையர்ல இன்வெர்டர்ல இந்த ட்ரிபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால மோர் 65% வரைக்கும் நம்ம வந்து எனர்ஜி சேவிங் நம்ம மிச்சம் பண்ண முடியும். ஓ, பவர் சப்ளை வந்து நம்ம வந்து ரொம்பவே குறைச்சுக்க முடியும். சரி, ஓகே. இன்னைக்கு இருக்கிற ஏசி உங்களுக்கு வந்து கரண்ட் பில்ல ஒரு கஸ்டமர் ஏசி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா மோ ஃபர்ஸ்ட் யூஸ் திங்க் பண்றது கரண்ட் பில். கரண்ட் பில் ஏசி எடுத்தா எவ்வளவு கரண்ட் பில் வரும், அதிகமா வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. சோ ஏசி எடுத்துட்டு யூஸ் பண்ணாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க கரண்ட் பில்ல கம்பேர் பண்ணிட்டு. நம்ம அந்த நம்ம ஹையர் போகும்போது அந்த பயம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ட்ரிபிள் இன்வெர்டர் கொடுக்கறதுனால மத்த பிராண்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம 65% வரைக்கும் நம்ம வந்து எனர்ஜி சேவிங் வந்து எக்ஸாக்டா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் நிறைய பிளான் நம்ம அடிஷனல் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர் வரைக்கும் ஏர் த்ரோ கொடுக்குறோம். ஓ, ஏர் த்ரோ பண்ணி தரீங்க. இப்போ நம்ம ஏசி எடுக்கிறோம் அப்படின்னா ஏசி வந்து என்ன ரூம் கவர் ஆகும்,
என்ன சைஸ் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர் நிறைய கஸ்டமருக்கு டவுட் இருக்கும். எக்ஸாக்டா உங்களுக்கு 50 அடி வரும், 50 அடி வந்துடும். சோ 50 அடி வரைக்கும் நம்மளோட ஏசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏத்ரோ கவர் பண்ணும். உங்களோட ரூம் சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது இல்ல. என்ன ரூம் சைஸ் இருந்தாலுமே நீங்க ஹையர்ல ஒரு இன்வெர்டர் டெக்னாலஜி உள்ள ஏசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏத்ரோ கவர் ஆகும். சோ இது உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். சரி, ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஃபில்டர். மேக்ஸிமம் ஏசி நம்ம வந்து எல்லா டஸ்டுமே வந்து ஏசி கிளாக்டா வர மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் நமக்கு வந்து ஏசி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2 மாசத்துக்கு வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணணும், இல்லைன்னா டெக்னீஷியன் வர சொல்லி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இது தேவைப்படும். ஆனா நம்மளுக்கு வந்து மைக்ரோ டஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணனா என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற பிராண்ட்ல வர அந்த ஃபில்டரோட ஹோல்ஸ விட நம்ம பிராண்ட்ல வர ஃபில்டர் இருக்கிற ஹோல்ஸ் வந்து ரொம்ப மைக்ரோ ஃபில்டரிங் ஃபில்டரா தான் இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் கண்ணுக்கே தெரியாது உங்களுக்கு. அப்ப என்ன ஆகுனா பேசிக்கா ஒரு டஸ்ட் வந்து அந்த ஃபில்டர் தாண்டி உள்ள போகாது. உள்ளிருந்து போற டஸ்ட் வந்து காயில போய் படியாம பாத்துக்கும். சூப்பர் ஆன்டி கரப்ஷன் யூஸ் பண்ணதுனால போற டஸ்ட் வந்து மேக்ஸிமம் படியாது, படிஞ்சு ஒட்டாது. மேலாப்பலதான் இருக்கும் அது, நம்ம செல்ஃபிலிங் வந்து ஈஸியாவே வந்து கிளீன் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஆன்டி கரப்ஷன் யூஸ் பண்ணதுனால என்னதான் டஸ்ட் உள்ள போய் கலெக்ட் ஆனாலுமே அந்த கண்டென்சர் காயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிக்காது, அரிப்பு ஏற்படுத்தாது. அதுக்கு வந்து நம்ம நீங்க ஒரு ஏசியா நம்ம ஒரு 10 to 12 வருஷம் யூஸ் பண்ணுவோம். 10 to 12 வருஷம் அந்த காயில் வந்து நமக்கு லைஃப் கொடுக்கணும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம இது கொடுக்கணும். அப்படிங்கும் போது உங்களுக்கு போற டஸ்ட் உங்களுக்கு வந்து அது காயில படிஞ்சு ஒட்டாது. அது மட்டும் இல்லாம அந்த காயில் உங்களுக்கு அரிப்பு தன்மை ஏற்படாது. இந்த ரீசனுக்காக நம்ம இதை பெஸ்டா பண்ணி தரோம். மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற போர்டு. சோ இன்வெர்டர், ஒரு கஸ்டமர் இன்வெர்டர் ஏசி போறாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து நம்ம திங்க் பண்றது என்ன, போர்டு கம்ப்ளைண்ட் வருமா, போர்டு தான் பயப்படுவாங்க. போர்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டா போர்டு 8000 செலவு வச்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்லி அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். போர்டோட நம்ம வாரண்டி கொடுப்போம். சோ இன்டோர்ல இருக்கிற போர்டுக்கு 5 வருஷமும் அவுட்டோர்ல இருக்கிற போர்டுக்கு 12 வருஷமும் நம்ம வாரண்டி கொடுப்போம். சோ அதுலயே நமக்கு போர்டு வந்து கவர் ஆயிருது. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற போர்டோட டெக்னாலஜியும் வந்து பாத்தீங்கன்னா அதை கவர் பண்ணி தான் கொடுக்குறோம். போர்டோட டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே வந்து உங்களுக்கு பிசிபி போர்டு யூஸ் பண்ணுவாங்க. சோ பிசிபி போர்டு எல்லா பிராண்டும் மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் பிராண்ட் எல்லாமே யூஸ் பண்றது பிசிபி போர்டு தான். நம்ம யூஸ் பண்ற போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் பிசிபி போர்டு யூஸ் பண்றோம். நார்மல் பிசிபி போர்டுக்கும் ஹைப்பர் பிசிபி போர்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு திங்ஸ் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும். ஒன்னு வந்து நார்மல் பிசிபி போர்டை கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர் பிசிபி போர்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாங் டைம் கொடுக்கும். அதோட லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கும் நார்மல் பிசிபி போர்டை கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு பிளக்சுவேஷன் வந்தாலுமே உங்களுக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடு இல்லைன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கிறது, சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஹைப்பர் பிசிபி கூட எந்த விதத்திலும் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த செய்யாது. சோ இந்த ரெண்டு திங்ஸ்க்காக நம்ம ஹைப்பர் பிசிபி கூட போகும்போது ஏசோட லைஃப் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டா கொடுக்க முடியும். சரிங்க. மத்த பிராண்ட்ல கொடுக்கற பிசிபி போர்ட விட நம்ம பிராண்ட்ல கொடுக்கற ஹைப்பர் பிசிபி போர்டு கம்பல்சரி வந்து நல்ல லைஃப் டைம் கொடுக்கும். அதையும் மீறி நம்ம வர்றதுக்கு நம்ம வாரண்டி கொடுத்துடுறோம். டோட்டல் யூனிட்டா நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா இந்த செல்ஃபிங் டெக்னாலஜி, ட்ரிபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி, 15 feet வரை ஏர்த்ரோ, மைக்ரோ டஸ்ட் ஃபில்டரிங், ஆன்டி கரப்ஷன் காயில், ஹைப்பர் பிசிபி போர்டு, சோ இந்த திங்ஸ் எல்லாமே நீங்க ஒன்னா கவர் பண்ணி பாக்கும்போது ஒரு பெஸ்ட் ஏசி அப்படின்னா நீங்க வந்து ஹையரை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு 99% அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு மத்த பிராண்ட விட. பிளஸ் வந்து 24 hours உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துல ஃபிட்டிங் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். சரிங்க. இப்ப மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஏசி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஃபிட்டிங் இன்ஸ்டலேஷன் எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே 24 மணி நேரத்துல நம்ம பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈரோட்ல சர்வீஸ் சென்டர் அவைலபிள் இருக்காங்க, டோட்டல் இந்தியா ஃபுல்லா சர்வீஸ் சென்டர் இருக்காங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த சர்வீஸ் சென்டர் தனித்தனியா இருக்காங்க. சோ என்னன்னா நீங்க ஒரு கால் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து 24 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி கொடுத்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு உங்களுக்கு வந்து ரெட்டிஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ஃபைனான்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபைனான்ஸ் நம்ம பண்ணுறோம். ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து
பேங்க் ஃபைனான்ஸ் பண்றோம், பேங்க் ஃபைனான்ஸ் வந்து பஜாஜ் பண்றோம், சரிங்க, HDB பண்றோம், IDFC இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லா ஷோரூம்லயும் என்ன மேஜரா எல்லாம் பண்ணாங்களோ அந்த நேம் சாங்க அப்படியே சேம பண்ணி கொடுக்குறோம். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரிங்க அவைலபிள் இருக்குங்களா? சார், டெலிவரி வந்து நம்ம இங்க லோக்கல் தான், சரிங்க, நம்ம இங்க இருந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் கஸ்டமர் லாங்கா இருந்து வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் டிரான்ஸ்போர்ட் நம்ம அவைலபிள் நம்ம ஏற்படி நம்ம உண்டு பண்ணி கொடுத்துருவோம். உண்டு பண்ணி கொடுத்துறீங்க, சரி, ஓகே ஓகே. சோ நம்ம அடுத்து வந்து ஏர் கூலர் பாத்துடலாங்களா? சோ நம்ம அடுத்து வந்து நம்ம ஏர் கூலர் பாக்கலாம். ஏர் கூலர் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல ஏசி எந்த அளவுக்கு உங்களுக்கு போகுதோ சேம் அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏர் கூலரும் வந்து மூவ் ஆகும். என்ன ரீசன்னா, ஏர் கூலர் வந்து ஏசி வைக்க முடியாத இடத்துல இருக்கிறவங்க, ஏசி பர்ச்சேஸ் பண்றதுக்கான அமௌண்ட் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா ஏர் கூலர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஏர் கூலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெக்காய் பிராண்ட் பண்றோம், அது இல்லாமல் ஹேவல்ஸ் பண்றோம், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கென்ஸ்டார் பண்றோம். இந்த மாதிரி நம்ம மூணு பிராண்டுமே பண்றோம். இதுல வந்து ஹேவல்ஸ் பிராண்ட் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி கென்ஸ்டாரும் தெரிஞ்சிருக்கும். மெக்காய் பிராண்ட் வந்து இந்தியன் பிராண்டு, நம்ம இந்தியன் பிராண்ட்ல வந்து நம்ம இந்தியன் பிராண்டு இந்தியன் சர்வீஸ் எல்லாமே இந்தியாவிலே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த பிராண்டும் பண்றோம். ஏர் கூலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்ல வரும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாடல் வரும் உங்களுக்கு. ஸ்டாண்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம அதுவே மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விண்டோ கூலர் டைப்ல வரும். விண்டோ கூலர் டைப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் தனியாக வச்சு அது மேல வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒன்றதாவது வரும். இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து ப்ளோயர் டைப்ல வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வீல் டைப்ல வர்றது எல்லாமே வந்து ஃபேன் டைப்ல வரும். ஃபேன் டைப்புக்கும் ப்ளோயர் டைப்புக்கு என்னன்னா அந்த ஏர் த்ரோவோட இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஃபேன் டைப்ல. அந்த ரீசனுக்காக வந்து போகலாம். இன்னொன்னு நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஹனிகோம் பேட் யூஸ் பண்றோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது யூஸ் பண்ணிருப்பாங்க, உட் வூல்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்க, அதோட மைனஸ் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக அது வந்து உங்களுக்கு வந்து ஈரம்பட வெயிட் ஆகும். அதோட லைஃப் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை கம்பேரிசன் பண்ணும்போது இந்த ஹனிகோம் பேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல லாங் லைஃப் கொடுக்கும். நீங்க ஒரு ஏர் கூலர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த சைட்ல இருக்கிற பேடை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தணும், ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி உட் வூல் இல்லாம இந்த மாதிரி ஹனிகோம் இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 6-7 வருஷம்னாலும் ஓகே, உங்களுக்கு அந்த பேட் எதுவுமே ஆகாது. நீங்க வந்து லைஃப் டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர் கூலர்ல முன்னாடி எல்லாமே வந்து உள்ள வந்து உங்களுக்கு ஸ்டீல பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம தண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டீல் இத்து போயிடும். ஸோ ஏர் கூலர் எடுத்தாங்கன்னா ஒரு 3 வருஷம் இத்து போச்சு, ஏர் கூலர் எனக்கு ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதனால எல்லாமே நம்ம ஃபைபர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உள்ள. ஸோ உங்களுக்கு அந்த ஏர் கூலர் எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ள அந்த இரும்பு இத்து போயிருக்கிற பிரச்சனை வராது. அதே மாதிரி சைட்ல இருக்கிற பேடு வந்து எனக்கு வந்து கெட்டு போச்சு, அது எனக்கு கிடைக்குமா நீங்க என்ன யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனையும் வராது. நம்ம யூஸ் பண்ணது உள்ள விட்டுட்டு நம்ம வந்து ஹனிகோம் பேட் யூஸ் பண்ணதுனால ரொம்ப லாங் லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி ஏர் த்ரோ ஆகட்டும், கூலிங் ஆகட்டும், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க நார்மல் வாட்டர் ஊத்திக்கலாம், இல்ல ஐஸ் வாட்டர் ஊத்திக்கலாம், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நீங்க நார்மல் வாட்டர் யூஸ் பண்றதை விட ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கூலிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ வேரியன்ட் இருந்து ஹை வேரியன்ட் வரைக்கும் எல்லாமே பண்றோம். இப்படி நம்ம மண்டபம் கமர்ஷியல் பர்பஸ் எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய சைஸ்ல கூட கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் வரைக்கும் நம்மளோட வந்து அவைலபிள் இருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ஹோல்சேல்லே எடுத்துக்கலாங்களா? இது ஹோல்சேல்லே எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹோல்சேல் நிறைய நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மண்டபத்துக்கு இருக்கிறாங்கன்னா ஹோல்சேல்ல எடுக்கிறாங்க. சரிங்க, கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரீட்டைல விசிட் பண்ணி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அந்த மாடல் வந்து ரீட்டைலே எடுத்துக்கலாம். சரி, ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மோட பிரைஸ் எல்லாம் வந்து கால் பண்ணி கேட்ட தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லை பிரைஸ் எல்லாமே கால் பண்ணுங்க சார், நாங்கள் உங்களோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றோம். சரிங்க, கால் பண்ணுங்க, நிறைய மாடல் அவைலபிள் இருக்கு. இன்ட்ரோல கூட காட்டியிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மரோட வெயிலுக்கு நாம வந்து நம்ம சம்மரோட ஹீட்டை வந்து நம்ம கூல் பண்றதுக்காக ஏசிஸ் மட்டுமே பாத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல இருக்க ஃபிரிட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது பண்ணலாம், வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஒரு சில வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபிரிட்ஜஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்றேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு என்னென்ன பிரைஸ் இருக்கு அப்படின்ற பத்தி சொல்லியிருக்க மாட்டோம். அண்ட் அந்த பிரைசஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஃபைனான்ஸ் மட்டுமே நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.